அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எம்டர்க்கில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பர்ஸ் டாட் ஐஓ மூலயமா நம்ம வந்து கிஃப்ட் கார்டுலேருந்து நாம் பிட்காயின் ஆர் பிட்காயின் கேஷை கன்வெர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐஎன்ஆரை நம்ம பேங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இன்னொரு வெப்சைட்டும் இருக்குது அதே போல். இந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து வித்தின் 24 hours, 1 hour நமக்கு பேமெண்ட் வந்துடும். 1 hour சொல்கிறாங்க, ஆனால் 24 hours பிடிக்கும். ஒரு நாளைக்குள்ளவே நமக்கு நம்ம போட்ட கிஃப்ட் கார்டுக்கான பேமெண்ட்டு உடனடியாக வந்துடும். ஜஸ்ட் இது வந்து டெலிவரியில் ஜஸ்ட் இமெயில் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி சிம்பிளாக இருக்குது இந்த வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நியூ யூசர்ஸுக்கு, எம்டெக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ இந்த வெப்சைட்டை பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து ipayyou.io. சேம் பர்ஸ் மாதிரியாக தான் இதுவும். இதில் வந்து நமக்கு சீக்கிரம் நமக்கு அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் வித்தின் 24 hours. ஓகேங்களா. இப்போ நாம் இந்த வெப்சைட்டில் நாம் எப்படி நம்ம கிஃப்ட் கார்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் INR பார்க்கலாங்களா. ஓகே, இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க, ரிஜிஸ்டர் ஃபார்மு ரிஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும், அந்த மெயிலை வச்சு நீங்கள் இந்த வெப்சைட் வந்து நீங்கள் வேலிடேட் பண்ணிங்க. வேலிடேட் பண்ண நெக்ஸ்ட் வந்து லாகினுக்கு போகலாம் இப்போ டைரெக்டாக. ஆனால் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு வழியாக நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்கள் மெயில் ஐடிக்கு இல்லை மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணணும். ஸோ எவ்ரி டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஒன்ஸ் மந்த்து கூட நம்ம வர வச்சுக்கலாம். இங்கே ரிமெம்பர் மீட் யுவர் டிவைஸ் ஃபார் 30 days, இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இந்த வெரிஃபிகேஷன் வராது, டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் இந்த ரிமெம்பர் மீ ஆன் திஸ் டிவைஸ் ஃபார் 30 days நீங்கள் டிக்கு எடுத்துட்டிங்களா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஓகேங்களா. ஓகே, நான் ரிமெம்பர் மீ கொடுத்துக்கிறேன், சப்மிட் கோட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்கள். ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் எங்கள் வெப்சைட்டோட ஹோம் பேஜு. ஓகேங்களா, நான் ஜூம் பண்ணி காட்டுறேங்க. இங்கே இருக்கு பாருங்கள், வெல்கம் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். இது வந்து நான் இப்போ அமேசானில் கிஃப்ட் கார்டெலாம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. லாஸ்ட்டாக August 19 எடுத்திருக்கேன், பிட்காயின் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எர்ன் பிட்காயின் கேஷ். அதுக்கு முன்னாடி இங்கே ஆக்டிவ் கரன்சின்னு இருக்குது பாருங்கள், பக்கத்தில் ஸ்விட்சுன்னு ஒரு பட்டன் இருக்குங்களா, அந்த ஸ்விட்சை போங்க. ஸ்விட்சு போனீங்களா, இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நான் இது வந்து டிஃபால்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ஆக்டிவேட் கொடுக்குறேன், இது ஆக்டிவேட் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு பிட்காயின் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், பிட்காயின் வந்துச்சு, செட் ஆஸ் டிஃபால்ட் கரன்சி பிட்காயின். இப்போ நம்ம வந்து செட் ஆஸ் டிஃபால்ட் கரன்சின்னு கொடுத்தோம்னா பிட்காயின் டிஃபால்ட்டாக ஓப்பன் ஆகும். 200 பிட்காயின் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இங்கே 200 பிட்காயின் வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணணும், இங்கே கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ 200 பிட்காயினை நம்ம கிளிக் பண்ணலாங்களா. 200 பிட்காயின் கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள், டாப் டூல் இருக்கும், டிஜிட்டல் கிஃப்ட் கார்டு ஃப்ரம் amazon.com, ஃபிசிக்கல் கிஃப்ட் கார்டு ஃப்ரம் amazon.com ரெண்டு இருக்கும். நீங்கள் வந்து டிஜிட்டல் கிஃப்ட் கார்டு amazon.com கொடுத்தீங்களன்னா உங்களுக்கு வந்து வித்தின் 24 hours உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு க்ரெடிட் ஆகிடும் உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில். அதர்வைஸ் ஃபிசிக்கல் கிஃப்ட் கார்டு கொடுத்தா 4 days ஆகும். இப்போ நாம் வந்து இதில் வந்து டிஜிட்டல் எக்ஸ்ப்ளோர் அண்ட் ஏர்ன் வித் டிஜிட்டல் கிஃப்ட் கார்டை நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, டிஜிட்டல் கிஃப்ட் கார்டு உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், கிஃப்ட் கார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எந்த கிஃப்ட் கார்டு வேணுமோ அந்த கிஃப்ட் கார்டு பை பண்ணிக்கலாம். இங்கே டிஜிட்டலும் இருக்குது, ஃபிசிக்கலும் இருக்கும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைமிங் பேமெண்ட்டு பை 11 PM டுடே இஃப் த கிஃப்ட் கார்டு வில் ரிசீவ் பை 3 PM, இமெயில் டெலிவரி வித்தின் 5 minutes. 5 நிமிஷத்தில் இது வந்து நமக்கு இமெயில் டெலிவரி ஆகிடும், சப்மிட் ஆகிடும், பேமெண்ட்டு ஒரு 24 hoursக்குள்ளே நமக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, இது வந்து ஃபிசிக்கல் கிஃப்ட் கார்டில் வந்து பை மெயில் 3 டேஸ் வரைக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இஃப் யூஸிங் அமேசிங் அமேசான் ப்ரைம், அதாவது இது வந்து ஒரு வாரம், அதாவது 4 to 5 days உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆகும். இது வந்து நமக்கு உடனே ஃபாஸ்ட் டெலிவரி, சேம் டே டெபாசிட் பேமெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க டிஜிட்டலி கிஃப்ட் கார்டில். ஓகேங்களா, இப்போ இதாக இல்லை ஏதாவது ஒரு கிஃப்ட் கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து பெஸ்ட்டு கன்வர்ஷன் தான் நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க மார்க்கெட் ரேட் வந்து 15%, மார்க்கெட் ரேட் 16%, மார்க்கெட் ரேட் 21% கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ரேட்டை விட இது வந்து 21% இன்க்ரீஸாக இருக்கும். அதாவது நம்ம வந்து மார்க்கெட் ரேட் பர்சன்டேஜ் எப்பவுமே கம்மியாக இருக்க தான் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து பேமெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இதில் வந்து 21% பிடிச்சிக்குவாங்க. கடைசியில் இருக்க பாருங்கள், பெஸ்ட் பையில் 21% பிடிச்சிக்குவாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் $100 டிபாசிட் பண்ணால் உங்களுக்கு வந்து $21 போய் $79 தான் பேமெண்ட் கிடைக்கும். ஸோ அதே நீங்கள் பெஸ்ட் கன்வர்ஷன் ரேட் இங்கே இருக்கு பாருங்கள், கிஃப்ட் கார்டு சேஃபேன்னு ஒன்று இருக்குங்களே, இதில் வந்து 15% பிரிச்சுக்குவாங்க. அதாவது $100 போட்டால் $85 வரைக்கும் நமக்கு என் பண்ணலாம், கிட்டத்தட்ட $6 நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் லாஸ் ஆகாமல். ஓகேங்களா, இப்போ இந்த கிஃப்ட் கார்டை நான் கிளிக் பண்ணுறேன், கிஃப்ட் கார்டு உள்ளே போகிறேன். இங்கே வந்து என்னென்னா சிம்பிளான ப்ராசஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் இங்கே வந்து அவங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமேசான் கிளிக் இயர் செகண்ட் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து எர்ன் பிட்காயின் கேல்குலேட்டர், இது வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது அது நமக்கு தேவையில்லை. ஸ்டெப் டூ, கிளிக் இயர் amazon.com சேஃப் யூ கிஃப்ட் கார்டு, இதை கிளிக் பண்ணணும் நமக்கு வந்து அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே போயிடும், amazon.com-க்குள்ளே. அதில் போய்ட்டு நீங்கள் கிஃப்ட் கார்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அது உள்ளே போனோன்னே என்ன வரும்னா, அது உள்ளே போன இப்போ amazon.com உள்ளே போகிறீங்க என்ன வரும்னா, ஸ்டெப் 3 தான் வரும், உங்களுடைய கிஃப்ட் கார்டு வேல்யூ $25லேருந்து $500 வரைக்கும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு $100 போகிறீங்க, $100 செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து மெயில் அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி வந்து என்ன கொடுக்கணும்னா, உங்களுடைய கிஃப்ட் ஐபேயில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடி எப்போவுமே கொடுக்காதீங்க, கொடுத்தீங்களான்னா அமௌண்ட் உங்களுக்கு வராது, கிஃப்ட் கார்டு வந்து உங்களுக்கே ரிட்டர்ன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட்டும் டிடெக்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அமேசானில் அவங்க வழியாக நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு நாள் அவங்களுக்கு கிஃப்ட் கார்டு ரிட்டன் வரதுக்கு அமௌண்ட்டு எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ நீ உங்களுடைய மெயில் ஐடி கொடுக்காங்க, இவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்கு பாருங்கள், யுவர் இமெயில் அட்ரஸ்ஸை சொல்லிவிட்டு அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு ஐபேயு ஃபஸ்ட்டு அதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு உள்ள amazon.com-ல போய்ட்டு அந்த $100 கொடுத்துட்ட அப்புறம் அது அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கும், இமெயில் அட்ரஸ்ன்னு அங்கே போய் உங்களுடைய மெயில் ஐடி என்டர் பண்ணணும். அடுத்து வந்து குவான்டிட்டி வந்து ஒரு கிஃப்ட் கார்டுனா ஒரு கிஃப்ட் கார்டு போட்டுங்க. அடுத்து வந்து உங்களுடைய பிட்காயின் அட்ரஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுடைய பிட்காயின் அட்ரஸ் வந்து எங்கே இருக்குன்னா உங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் இருக்கும், நீங்கள் எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஜியோ டெஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பைனான்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் இருக்கிற டிபாசிட் பிட்காயின் அட்ரஸை எடுத்துகிட்டு வந்து இங்கே காப்பி பண்ணிட்டுருக்கணும். ஓகேங்களா, காப்பி பண்ணி முடிச்சுடனே நீங்கள் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதை வந்து அந்த ஆர்டருடைய நம்பர் இருக்கும் உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் கார்டில் ஒரு எத்தனை டிஜிட் இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 17 கிட்டத்தட்ட 17 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும். ஒன்ஸ் கவுண்ட் பண்ணுறோம், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 17 டிஜிட்டில் ஒரு நம்பர் இருக்கும், ஆர்டர் நம்பர். அந்த ஆர்டர் நம்பர் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் மெயில் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும், உங்களுடைய அமேசானில் இருக்க மெயில் ஐடிக்கும் கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். ப்ளஸ் வந்து நீங்கள் இதை வந்து இந்த ஐபேயு வெப்சைட்டு எந்த மெயில் ஐடியில் நீங்கள் லாகின் பண்ணிங்களோ அந்த மெயில் ஐடியிலையும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். வந்த ஒரு 24 hours-க்கெலாம் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிறதுக்கான மெயிலும் உங்களுக்கு வரும். நீங்கள் ரிசீவ் ஆன மெயிலை பார்த்த உடனே நீங்கள் உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதாவது பிட்காயினுடைய குவான்டிட்டி ஆர் பிட்காயின் கேஷ் யூஸ் பண்ணுங்கள், பிட்காயின் கேஷோட குவான்டிட்டி க்ரெடிட் ஆகிட்டுருக்கும். நீங்கள் அந்த குவான்டிட்டியை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்சேஞ்சு வந்து INR எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிது, எக்ஸ்சேஞ்சில் இருக்கக்கூடிய காயின்ஸ்னு தெரியும். ஸோ நீங்கள் செல் பண்ணி நீங்கள் INR-ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் டைரெக்டாக. ஸோ வித்தின் 24 hours-க்கெலாம் நமக்கு பேமெண்ட் க்ரெடிட் ஆகிடும் இந்த வெப்சைட்டில். ஸோ இப்போ நியூ யூசர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வெப்சைட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.